Hi friends, வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, நம்மள நிறைய பேருக்கு போட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்கும். சில போட்டோகிராஃபர்ஸ்க்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலா இருக்கும், ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய இடத்துல வந்து போட்டோ எடுத்திருப்போம். நிறைய கடல் எடுத்திருப்போம், ஓடுற நதி, காடு, மலை, பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா யோசிச்சு நம்ம வந்து போட்டோ எடுத்திருப்போம். சோ அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளால வந்து பூமிய ஸ்பேஸ்ல இருந்து போட்டோ எடுத்திருக்கவே மாட்டோம் யாருமே. அப்படி எடுத்திருந்தா அது ஒண்ணு சேட்டலைட்டா இருக்கும், அப்படி இல்ல அப்படின்னா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலியமா பூமியை எடுத்த போட்டோவா தான் இருக்கும். வேற யாராலையுமே இது வரைக்கும் ஸ்பேஸ்ல இருந்து போட்டோ எடுத்ததே கிடையாது, எடுக்கவும் முடிஞ்சது கிடையாது. சோ ஆனா இப்ப வந்து அதாவது போட்டோஸ், அதாவது போட்டோகிராஃபருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான, அதாவது போட்டோ லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்டுல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து பூமிய போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், என்னடா வீட்டுல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து பூமியை போட்டோ எடுக்கிறது அப்படின்னா, அதாவது நம்ம இருந்த இடத்துல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பூமிய எந்த அளவுக்கு வேணாலும், எந்த இடத்த வேணாலும், எந்த ஜூம்ல வேணாலும் நம்ம வந்து ஈஸியா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து கெனான் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது லான்ச் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. 2017 வந்து அவங்க வந்து அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நல்லா டெஸ்டிங் அது இதுன்ட்டு எவ்வளவோ ப்ராசஸ் முடிச்சு இப்பதான் வந்து அது சிலரோட டெஸ்டிங்காக போயிருக்கு. நம்ம உண்மையாலுமே தான் நம்ம வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சேட்டலைட் மூலமா நம்ம பூமியில இருக்கிற எந்த ஒரு இடத்த வேணாலும் ஈஸியா போட்டோ எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூம்ல வேணுமோ அந்த அளவுக்கு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படா நம்மளுக்கு சேட்டலைட் அக்சஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு, கொடுத்துருக்காங்க. கெனான் சைட்ல இருந்து CESAT-1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 5D Mark III அப்படிங்கிற ஒரு DSLR கேமரா வந்து ஃபிட் பண்ணி ஒரு சின்ன சின்ன மாடுலேஷன் அதுல பண்ணி அதை வந்து கேமராவோட, அதாவது டெலிஸ்கோப்போட கேமராவை அட்டாச் பண்ணி அதை அந்த சேட்டலைட்ல அட்டாச் பண்ணி அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு சில ஒரு அவங்களோட ஓன் வெப்சைட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போனோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த சேட்டலைட்ல இருந்து நம்ம பூமியை எந்த இடத்துல எந்த அளவுக்கு படம் எடுக்கணுமோ, போட்டோ எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா போட்டோ எடுத்து நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னா, இப்ப வந்து டெஸ்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. சில பேர் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான், அதாவது இப்பதான் இந்த நியூஸ் வந்து வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போட்டோ எடுத்துக்கலாம், மக்கள் வந்து, பொதுமக்கள் வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கும் சம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம பணம் கட்ட வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி வருதுன்னு இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. ஆனா இப்ப வந்து டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கான். இந்த சேட்டலைட் வந்து கிட்டத்தட்ட 17,000 miles per hour ஸ்பீட்ல வந்து பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்கான். சோ அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிதான் போட்டோ எடுக்க முடியும்? அது 17,000 miles per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அக்யூரேட்டான போட்டோ கிடைக்கும் அப்படின்னா வந்து அது நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டோ பூமியை எடுத்துக்கிட்டதான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு போட்டோ கேப்சர் பண்றீங்க அப்படின்னா, அந்த லொகேஷன்ல இருக்கிற அது முன்கூட்டி எடுத்த படம், இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க படம் எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி கரெக்டா நம்மளுக்கு அந்த டைமுக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அந்த அந்த படத்தை ஈஸியா நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம CESAT-1B அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா CESAT-1 அப்படிங்கிற இது வந்து சக்சஸ் ஆயிட்டு, சேட்டலைட் வந்து சக்சஸா லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி டெஸ்டிங்கும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே எல்லாத்தோட யூஸுக்கும் வந்துடும் நினைக்கிறேன். முக்கியமா இது அதாவது கெனானோட யூசர்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து கெனானோட யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான நியூஸா இருக்கும் நினைக்கிறேன். இனிமே எல்லாருமே வந்து வீட்டுல இருந்தபடியே நம்ம பூமியை எங்க இருந்தாலும் எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இது இப்போதைக்கு டெஸ்டிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது நியூயார்க், இத்தாலி, சைனா அந்த மாதிரி ஒரு பெருங்கடல், அதாவது பசிபிக் ஓஷன்,
இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடங்கள் லொக்கேஷன் மட்டும் இப்போதைக்கு வந்து போட்டோ எடுத்து தரதாகவும், ஃபியூச்சர்ல இந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயுமே எல்லா இமேஜுமே எடுக்க முடியும். அதாவது ரெஸ்ட்ரிக்ட், என்னதான் நீங்க படம் எடுத்தாலும் இப்ப கூகுள் மேப்லயே பார்த்தாலும் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பார்க்க முடியாது. சோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாவை தவிர மீதி எல்லா ஏரியாவுமே படம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாவை தவிர எல்லா இடத்தையும் படம் பிடிச்சுக்கலாம்னு சொல்ல கிடையாது, எல்லா இடத்தையும் படம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ கவர்மெண்டால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாவை நம்மளால கண்டிப்பா போட்டு எடுக்க முடியாது. சோ அதை வச்சு நான் சொன்னேன். இதுதான் இப்ப வந்து புதுசா வந்த நியூஸ். இது வந்து போட்டோ, அதாவது போட்டோகிராஃபருக்காக ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம பூமியில இருந்து அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனோ இல்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமாவோ எடுத்த போட்டோ மட்டும்தான் இவ்வளவு நாளா பாத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த கண்டுபிடிப்பு மூலியமா வந்து நம்மளே சொந்தமா ஸ்பேஸ்ல இருந்து பூமியை எந்த அளவுக்கு போட்டோ எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகா போட்டோ எடுக்கலாம். எக்ஸாக்டா இப்ப நம்ம இந்தியாவை கட் பண்ண மாதிரி அப்படியே இந்தியாவை மட்டும் ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதுல வந்து அந்த டெலிஸ்கோப்போட இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3700 mm ஏதோ சம் சைஸ் சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இன்னும் அந்த சேட்டலைட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கல அவங்க. சோ இதை மட்டும்தான் அவங்க இது வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட யூஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு குட் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டோகிராஃபரா இருந்தாவோ இல்ல போட்டோகிராஃபி கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். சோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் வந்து போய் சேரக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பூமியை ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நம்மளே ஓனா எடுக்கிறோம். எந்த லொக்கேஷன் எல்லாமே இப்ப நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அதே பூமி மேல இருந்து அந்த போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ சேம் அதே போட்டோ தான் எடுக்க போறோம். ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.